முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது பாஜகவோட குரலா இருக்கு, அதிமுகவோட குரலா இருக்கு, தமிழக வெற்றி கழகமும் அதுதான் வலியுறுத்துதா? அது வலியுறுத்தலங்க. நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு இவருடைய இந்த குரலில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். நீங்க உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தான் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம இருக்கிறார். அவர் கடமை ஒன்னு இருக்கு இல்லையா? அந்த தொடர்ச்சியாக ஒரு துறை மிக மோசமாக திமுக பதவியேற்றதிலிருந்து இருக்குன்னா அது சட்டம் ஒழுங்குதான் சொல்லி சொல்லுவேன். தினம் தினம் எவ்வளவோ கொலைகள் நடக்குது, ஆனா சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு? சட்டசபையில பேசும் பொழுது காவல்துறை என்பது குற்றங்களை தடுக்கும் துறையாக மட்டும் இருந்தால் போதாது, குற்றமே நடக்காத துறையாக மாற வேண்டும் சொல்லி இதே முதலமைச்சர் பேசுகிறார். நீ குற்றத்தை தடுக்கிறதே இல்லைன்னு சொல்லப்பட குற்றத்துக்கு துணை போறவங்களே உங்க காவல்துறையா இருக்கிறாங்க. சரியாக அரசாங்கம் தலையிட்டு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க, கலெக்டர் சர்வன்குமார் வந்து பணியிட மாற்றம் செய்யறாங்க அப்படின்றது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் இதெல்லாமே மாற்றம் ஏற்படுது. முதலமைச்சர் நேரடியா தலையிடுறாரு, மூன்று அமைச்சர்கள் அனுப்பப்படுறாங்க அப்படின்ற நடவடிக்கைகள் எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டு சொல்றேன். இந்த கண்ணு குட்டியா அவர் வந்து 24வது முறையாக கைது செய்யப்படுகிறார். அப்ப அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தடவை கூட உருப்படியா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு, ஜெயில புடிச்சு போடுவியா, ஓகே நான் 30 நாள் இருப்பேன், இல்ல மிஞ்சி போனா 90 நாள் இருப்பேன், அப்புறம் என் லாயர் வச்சு வெளியே வந்துருவேன், மறுபடியும் நான் கலாச்சாரம் காய்ச்சுவேன், இது போலீஸ்க்கு நான் மாமல் கொடுக்க வேண்டிய போலீஸ்க்கு கொடுத்துருவேன், மறுபடியும் செய்வேன் கிட்டத்தட்ட 24 முறையும் அவர் இதே மாதிரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா இது வெட்ட வெளிச்சமா காட்டு. நேற்று விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்திருக்காரு, இது என்ன செய்தியை சொல்ல வர்றாரு? தமிழக வெற்றி கழகமா இல்லாட்டி கூட இந்த நேரத்தில் ஒரு நடிகராகவோ இல்ல சக மனிதராகவோ போய் நின்றுப்பார். எப்படி வந்து தூத்துக்குடியில வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரோ, அங்கே அனிதா வீட்டுக்கு போனாரோ, அதே மாதிரியான ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இது அரசியல் செய்யணும். இதுல நேற்றே கூட நான் நிறைய பேர் சொன்ன வந்து இதுல யார் ரொம்ப சிறப்பா அரசியல் செய்யறாங்க, யார் வந்து சிறப்பா வந்து அறிக்கை எழுதிருக்காங்க, அது இல்ல பிரச்சனை. விஜய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தவிர்த்து கூட போய் மக்களை சந்திச்சிருக்கலாம்ல, இதுக்கு இவ்வளவு ஒரு பரபரப்பான நிலைமையில போகணும் அப்படின்றது ஒரு மீடியா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. நேற்று தமிழக இன்னும் சொல்ல போனா நேற்று போகின்ற வரைக்கும் கள்ளத்துக்கு சிரிச்சார் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்களுக்கே கூட கடைசி நம்மளுக்கு தான் சொல்லப்படுது, ஆமா தலைவர் போறாரு அங்க போய் பார்க்கணுங்கிறத ஒரு விஷயத்துக்காக போறாரு, ஒரு மனிதாபிமான அடிப்படைக்கு போறாரு, ரொம்ப லேட்டா தான் எங்களுக்கு சொன்னாங்க. அவர் போகல அப்படின்னா ஏன் போகலன்னு கேள்வி எழுப்புறோம், அவர் ஒரு விஷயம் பேசலன்னா ஏன் இது கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுறோம். இப்ப நேட்ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இது மட்டும் தான் நீங்க பேசுவீங்களா, நீங்க நீட்டு குறித்து பேச மாட்டீங்களா, அப்ப நீட்டு குறித்து நாங்க பேச அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்க எல்லாவற்றையுமே ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளச்சாராயம் விவகாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து இன்று வரை அந்த உயிரிழப்புகள் அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வண்ணம் இருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று கள்ளக்குறிச்சி போய் அங்க பாதிப்படைந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற பத்தி எல்லாம் பேசுறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பத்தி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் போய் பார்த்ததுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு முன்னாடியுமே அரசியல் களத்துல நீண்ட காலம் இயங்கி நீங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு இந்த விஷயம் அப்படின்றது என்ன பிரச்சனை இது? போன வருஷம் மே மாசம் 2023ல கிட்டத்தட்ட மே 15-16 தேதிகள் அதுக்கு முந்தைய தேதிகள்ல வந்து தொடர்ச்சியாக நீங்க செங்கல்பட்டுல ஆரம்பிச்சது, செங்கல்பட்டுல ஒரு 5 பேர் கள்ளச்சாராயத்தால் மரணம் அடைந்தனர், மரக்காணத்தில் ஒரு 5 பேர் மரணம் அடைந்தனர், விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு 25 நபர்கள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் மரணம் அடைந்தார்கள். இது என்ன என்ன காரணம்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதே மாதிரி அப்பொழுதும் காவல் நிலையங்களில் இருக்கிற கீழ்நிலை காவலர்கள் இருந்து உயர்நிலை காவலர்கள் வரைக்கும் பல பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து மெத்தனால் வந்து ஒரு 6 பேரல் வச்சிருந்தார். கோவிட் காலத்தில் ஒரு பெரிய லாஸ்ட் இருந்தார். அந்த மெத்தனால் பேரலை எங்கேயாவது விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்தாரு. அந்த ஏஜென்ட் யாருன்னா அவர் பாஜக பிரமுகராக இருந்தார். அந்த ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கை காமிச்சு விட்டாரு. அவர் வந்து திமுக சேர்ந்த 7 மலை அப்படிங்கிற பல செய்திகள்லாம் வந்து இவர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் சொல்லி சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த இன்சிடென்ட்ல எப்படி வந்து நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம், இனிமேல் கள்ளச்சாரம் என்பது இருக்காதுன்னு உறுதி கொடுத்தாரோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயத்தை போன வருடமும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தார். கூடுதலாக இன்னொன்றும் செய்தார், நேரடியாக போய் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை நேரடியாக மருத்துவமனையில் செங்கல்பட்டுல போய் சந்தித்தார். அதுவும் நடந்தது. அவர் வந்து மேபி செங்கல்பட்டு கொஞ்சம் பக்கமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால போயிட்டாரு அப்படிங்கிற தெரியல. இன்னைக்கு ஏன் இங்க வர மறுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ அப்ப நீங்க போன ஏன் ஸ்டாலின் அவர்கள் வர மறுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான கேள்வி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதன் முதலாக இந்த சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர், முந்த நாள் வரைக்கும் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் அவருக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார்.
பேட்டி கொடுக்கும் போது அவர் பக்கத்துல வந்து சஞ்சய் சிங் மீனா எஸ்பி உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் வந்து இவங்களுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில தவறான தகவல் பரவிட்டு இருக்கு ஊடகங்களில், சமூக சில தவறான தகவல் பரவிட்டு இருக்கு, கள்ளச்சாராயத்தால குடிச்சிட்டு சில பேர் இறந்து போயிட்டாங்க தகவல் பரவிட்டு இருக்கு, இது வரைக்கும் மூணு பேர் காலையில இருந்து இறந்து போயிருக்காங்க, இல்ல வந்து வந்துட்டு போயிட்டாங்க, அது வந்து பிரவீன்குமார்னு ஒருத்தர், அப்புறம் சுரேஷ் ஒருத்தர், சேகர் ஒருத்தர், இவங்க மூணு பேருமே வந்தாங்க. ஆனா அவங்க வெவ்வேறு பிரச்சனைகள் அங்க வயிற்றுப்போக்க வந்தாரு, அவர் காலையிலேயே போயிட்டாரு. மூன்று பேர் இறந்து போனவர்களுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதை தாண்டி ஒரு 11 பேர் அட்மிஷனுக்கு வந்தாங்க, ஒரு 4 பேருக்கு வந்து மோஷன்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்க ஜிப்போ நாங்க ரெஃபர் பண்ணிட்டோம், மீதி பேர் கள்ளக்கு சொல்லதா இருக்காங்க. இதுவரைக்கும் கள்ளச்சாராயம் இருக்கிற மாதிரியோ இல்ல சாராயம் இருக்கிற மாதிரி எந்த தகவலும் இல்லை, இதனால தவறான செய்திகளை நீங்கள் பரப்பாதீர்கள். இது சொன்னது மாவட்ட ஆட்சியர், பக்கத்துல உட்கார்ந்திருந்தது திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், இந்த பக்கம் உட்கார்ந்திருந்தது இப்பொழுது பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள சஞ்சய் மீனா, இவர்கள் தான் இந்த மூன்று பேரும் உட்கார்ந்தா பிரச சந்திக்கிறாங்க. என்ன கேள்வினா, நிச்சயமாக நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இறந்த பிறகு கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்துல ஒரு கொஞ்ச நேரத்துல முதலமைச்சர் அறிக்கை வருகிறது, முதலமைச்சர் அறிக்கையில அவருடைய முதல் பெயர் அவர் சொல்றது பிரவீன்குமார், வயது 26, இந்த பையன் தான் முதன் முதலா வைத்தோடு சொல்லி அட்மிட் ஆகிறான், அவன் கள்ளச்சாரம் அறிந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததாக சேகர் வயது 40, அதே மாதிரி இவர் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க, இம்மூணு பேருமே வந்து கள்ளச்சாராயத்தால் இவர்கள் இறந்து போயிருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியில் வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய பிரச்சனை, இது வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். கலெக்டர் சொல்றது இவர்கள் மூவரும் கள்ளச்சாராயத்தால் இறக்கவில்லை, முதலமைச்சர் சொல்றது இந்த மூவரும் கள்ளச்சாரத்தால் இறந்தார்கள். இந்த ரிப்போர்ட் யார் கொடுக்குறா, இந்த ரிப்போர்ட் யார் கொடுக்குறா? வசந்தம் கார்த்திகேயன் ஏன் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அரசாங்கம் தலையிட்டு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க, கலெக்டர் சர்வன்குமார் வந்து பணியிட மாற்றம் செய்யறாங்க அப்படின்றது, ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் இதெல்லாமே மாற்றம் ஏற்படுது. முதலமைச்சர் நேரடியா தலையிடுறாரு, மூன்று அமைச்சர்கள் அனுப்பப்படுறாங்க அப்படின்ற நடவடிக்கைகள் எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. செய்தி நேற்றுல இருந்து தொடர்ச்சியா ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்குது, ஏன் இவ்வளவு நம்பர் ஜாஸ்தி ஆனிச்சு, ஏன் வந்து இப்ப காலையில கலெக்டர் அவர்கள் இப்ப புதுசா வந்திருக்க பிரசாத் அவர்கள் கலெக்டர் சந்திக்கிறார், அவர் சொல்றாரு இதுவரைக்கும் எங்களோட அபிஷியல் நம்பர்ஸ் 47 பேர் இறந்து போயிருக்காங்க, 30 பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க, 30 பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள்லாம் மீறுவாங்களாங்கிறது தெரியாத நிலைமை, இவரு 50-60 பேர் மீன்றுவாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல, 30 பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி. இதே சொல்றேன்னா, நம்பர்ஸ் அதிகமாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சேகர் அவங்க வீட்டுல, சேகர் சுரேஷ் இவங்க ஒருத்தருடைய வீட்டுல போய் இவங்க எல்லாம் துக்க நிகழ்வுக்கு போறாங்க, போற இடங்கள்ல எந்த கள்ளச்சாராயத்தால் இவர்கள் எல்லாம் இறந்தார்களோ அதே கள்ளச்சாரத்தையும் மறுபடியும் குடிக்கிறாங்க. ஒரு குடத்துல அந்த கண்ணுக்குட்டியா அவன் வந்து குடத்துல எடுத்து வந்து விக்கிறான், இந்தாப்பா நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லி விக்கிறான், இந்த மாதிரி பல ஏஜென்ட்ஸ் விக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மூன்று பேரும் ஏன் இறந்து போனார்கள் என்ற உண்மையை இவர்கள் மறைத்தாலும் நிச்சயமாக அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும், இங்க எஸ்பிக்கு தெரியும், இந்த எம்எல்ஏக்கு தெரியும். இது ஏன் அவசரமா நீங்க மறைக்கிறீங்க? மறைக்காமல் கள்ளச்சாராயத்தில் தான் இவர்கள் இறந்து போனார்கள், வேறு யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க உடனடியாக அட்மிட் ஆகுங்க, வேறு யாரும் கள்ளச்சாராயத்தை பருகாதீங்க அருந்தாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த துக்கணிகளுக்கு போன யாரும் ஐயோ கள்ளச்சாரத்துல இறந்து போயிருக்காங்கப்பா நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு ஓரளவுக்காவது விழிப்புணர்வு இருந்து இத்தனை உயிர்கள் பலியாகாமல் இருந்திருக்கும் நான் பார்க்கிறேன். மாற்றப்பட்ட கலெக்டர் சர்வன்குமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னாலதான் இத்தனை உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க, நீங்க அதை சொல்ற இல்லையா, அவர் சொல்ற நேரத்துல அந்த மூணு பேரும் இறந்து போய் அவங்களோட பாடி வந்து போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு வீட்டுக்கே போயிடுச்சு. வீட்டுக்கு போன பிறகு அந்த துக்கணிகள் கலந்துக்கு போறவங்க இவங்க மறுபடியும் அதை வாங்கி குடிக்கிறாங்க, அது வந்து சாராயம் நினைச்சிட்டு அவங்க மறுபடியும் குடிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த உயிரிழப்பு நான் என்ன சொல்றேன்னா, கலெக்டர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு நேரடியாக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை யாரு பொய் பேச வைக்கிறான்? பக்கத்துல உட்காந்து வசந்தம் கார்த்திகேயன் சொல்றாரா, அப்பா நீ வந்து நம்ம உண்மையை மறைக்கணும், நம்ம முதலமைச்சருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாம பாத்துக்கணும், இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையெல்லாம். உண்மையிலேயே நீங்க இந்த இறப்போட எண்ணிக்கை ஒரு 7-8 முடிஞ்சிருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக மறைச்சிருப்பாங்க, இது கள்ளச்சாரையுமே அல்ல, இவங்களா அது ஒருத்தர் வைத்தொழில செத்து போனாரு, ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சு செத்து போனாரு, இந்த மாதிரி கதையை அளந்திருப்பாங்க, இதான் நடந்திருக்கும். இது முழுக்க முழுக்க எனக்கு பெரிய சந்தேகம் நடந்துட்டீங்கன்னா, வசந்தம் கார்த்திகேயனுக்கு என்ன வேலை? இல்ல கள்ளக்குறிச்சியில எம்எல்ஏ வர்க்கர் பிரபு அவர் சீனிக்கே வரல, இவர்களுக்கு தெரியாம அந்த பகுதி எம்எல்ஏ அவர் கலெக்டர் அவர் பிரஸ் அட்ரஸ் பண்றன்றப்ப கூட இருப்பது அப்படின்றது புரோட்டோகால் தானே, அதை நம்ம எப்படி விமர்சிக்க முடியும்? கரெக்ட், நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா, இதை பொய் சொல்ல, இந்த பொய்யை சொல்லி தருவது யார்? இந்த பொய் பேசுங்க, நிச்சயமாக நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நீங்க உண்மை பேசணும், டீன் கூட பக்கத்துல உட்காந்துருப்பாரு, நம்ம உண்மைதான் பேச போறோம் வாங்குங்க, இந்த கலாச்சாரத்துல என்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த மாதிரி கண்ணு போகும், அடுத்ததாக உங்களுக்கு வந்து வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வாந்தி வரும், நீங்க உடனே அட்மிட் ஆகுன்னு உண்மையை பேசியிருந்தாங்கன்னா, உண்மையை அணுகியிருந்தாங்கன்னா டீனும் பக்கத்துல இருந்து அட்ரஸ் பண்ணிருப்பாரு, டீன் வரவே இல்லை, ஹாஸ்பிட்டல் டீன் வரவே இல்லை, உட்காந்துருக்கிறது ஒரு ஆட்சியர் உட்காந்துருக்காரு, பக்கத்துல எம்எல்ஏ உட்காந்துருக்காரு, இந்த பிரஷர் யார் கொடுக்குறான்? நம்மளோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட ஆட்சியருக்கு இப்படி பொய் பச்சையா பொய் பேசினார், இந்த பொய் பேசுங்கன்னு சொல்லி கொடுப்பது யார், ஏன் அந்த பொய்யை பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று முழுக்க முழுக்க இன்னைக்கு அந்த அந்த பகுதியில் இருக்கிற பெண் அந்த முதல் அறிக்கையில் முதலமைச்சர் சொல்வது, பொதுமக்கள் நீங்கள் வந்து முன் வந்து எங்களுக்கு புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இது எவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க வந்து அங்க பணி செய்ய வேண்டியது சொல்ல போனா எல்லா செய்தி ஊடகங்களும் போயிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் பார்க்கும் போது என்ன சொல்றாங்க, ஊருக்கு மத்தியில இருக்குங்க அந்த வீடு, அந்த வீட்டுல தாங்க டெய்லி கள்ளச்சாரம் குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெரிய தூரம் இல்ல. ஊருக்கு மத்தியில இருக்கிற கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்க சாரையும் தினம் தினம் வித்து கொண்டிருக்கிற ஒருத்தன டெய்லி டெய்லி போலீஸ் கிராஸ் பண்ணி தான் போகுது. போலீஸ் தங்களோட கடமையை செய்யாது, பொதுங்கள் பார்த்துட்டு வந்து புகார் சொல்லணும். இன்னும் ஒருபடி போய் ஒரு பெண்மணி சொன்னாங்க, அங்கயா நாங்க போய் புகார் கொடுத்தோம், புகார் கொடுத்தா என்ன நடக்கும்னா, ஏன் புகார் கொடுத்தோம்னு சொல்லி எங்களை வந்து கேள்வி கேட்பாங்க, யாரை கேட்டு நீ புகார் கொடுத்த. அப்ப அதற்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லாரும் மாமூல் வாங்குறாங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க. யார் சத்தம் எனக்கு என்ன, நான் வந்து காசு எனக்கு வந்து ரைட்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் போர்ஸ்ல இருந்து நீங்க வந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாங்குறாங்க. இதை மேலிருந்து கண்காணிக்க வேண்டிய டிஎஸ்பியும் கண்காணிக்கல, எஸ்பியும் கண்காணிக்கல, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தன் கைவசம் வைத்திருக்கின்ற உள்துறை அமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இதை கண்காணிக்கவில்லை அப்படிங்கிறதா. இது ஏன் நான் மு க ஸ்டாலின் சொல்றேன்னா, இது முதல் இன்சிடண்டா இருந்தா பரவாயில்ல, இதே மாதிரி இன்சிடண்ட் நீங்க சொல்ல போனா கள்ளச்சாலை வந்து எங்கேயுமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல இன்னும் இருக்கதான் செய்யும். நான் வந்து என்னோட பள்ளி காலத்துல நான் சொல்றேன், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பாவது அப்படி எண்ணிக்கை அப்படின்றது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஓவராலா எல்லா இடத்துல நீ ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்தை தாண்டி அப்படின்னு எந்த இடத்துல நம்ம வரோம், இது வந்து ஒரு சோசியலா எல்லாருக்கும் பதவி இருக்கக்கூடிய ஒண்ணு தானே. இப்ப கள்ளச்சாராயம் அந்த ஊர்ல போய் நீங்க கள்ள குடிச்சிட்டு போய் கேட்டீங்க அப்படின்னா, நீங்க தாங்க காய்ச்சறாங்க, இங்க தாங்க விக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு கட்சியை சார்ந்து எல்லாருக்கும் இருக்குல்ல, என்ஜிஓஸ் இருக்கு, எதிர்கட்சிகள் அதிமுக இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குல்ல. ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா டிஎன்கே மட்டும் பிளேம் பண்றது எப்படி சரியா இருக்கும்? அது நான் அதான் சொல்றேன், நீங்க இந்த கள்ளச்சாரம் பிரச்சனை என்பது நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சொந்த ஒரு புதுக்கோட்டை, புதுக்கோட்டையில திரும்பி கோவில்பட்டு ஒரு பகுதி, அங்க வந்து ஒரு செய்தி வருது, நிறைய பேருக்கு சாராயம் குடிச்சவங்களுக்கு கண்ணு போகுதா, சாராயம் குடிச்சவங்க இறந்து போறாங்களா, செய்தியில் வந்து நிறைய பேர் நாங்களா ஓடி போய் பார்த்தோம். அதுதான் முதல் முதல்ல எனக்கு கள்ளச்சாராயம்னா என்ன, கள்ளச்சாராயத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அசல் 30 வருஷம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா திமுக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் மே மாசம் நடந்ததுங்க, செங்கல்பட்டுல நடந்துச்சு, மரக்காணத்துல நடந்துச்சு, விழுப்புரத்தில் நடந்துச்சு, இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல நடந்து இவங்களாம் இறந்து போனார்கள், அதையும் வந்து மூடி மறைக்க பார்த்தாங்க, அதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் ஒத்துட்டாங்க. நீங்க அதே மாதிரி இன்சிடென்ட் 1 வருஷத்தான் நடக்குதுன்னா, அன்னைக்கு எடுக்கப்பட நடவடிக்கைகள் என்ன, நான் கேக்குறேன், அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த காவலர்கள் எல்லாம் என்ன ஆனாங்க, நடந்ததுக்கு அப்புறமே 22,000 கள்ளச்சாரம் கண்டுபிடிச்சு அது எல்லாமே ஊற்றப்பட்டது, சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு அரசாங்கம் தரப்புல இருந்து விளக்கம் இப்பையும் கொடுக்குறாங்களே. நேற்று பிரஸ் பிரஸ் அட்ரஸ் பண்ணப்ப அதோட சேர்த்து சொல்றேனே, இந்த கண்ணு குட்டியா அவர் வந்து 24 முறையாக அவர் கைது செய்யப்படுகிறார். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தடவை கூட உருப்படியா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு, ஜெயில புடிச்சு போடுவியா, ஓகே நான் 30 நாள் இருப்பேன், இல்ல மிஞ்சி போனா 90 நாள் இருப்பேன், அப்புறம் லாயர் வச்சு வெளியே வந்துருவேன், மறுபடியும் நான் கலாச்சாரம் காய்ச்சுவேன், இது போலீஸ்க்கு நான் மாமல் கொடுக்க வேண்டிய போலீஸ்க்கு கொடுத்துருவேன், மறுபடியும் செய்வேன் கிட்டத்தட்ட 24 முறையும் அவர் இதே மாதிரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா இது வெட்ட வெளிச்சமா காட்டுது. இப்போ தமிழ்நாட்டுல கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 சைலேந்திர பாபு இருக்கும்போது நடந்துச்சு இல்லையா, என்ன கேக்குறேன், கஞ்சா வேட்டை 1 செய்யாத ஒன்றை கஞ்சா வேட்டை 2 என்ன பண்ணீங்க, கஞ்சா வேட்டை 2 செய்யாத ஒன்றை கஞ்சா வேட்டை 3 என்ன பண்ணீங்க, இது திரைப்படம் அல்ல, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னா, கஞ்சா வேட்டை 1 பிடிபடுறவன் கோர்ட் எப்படி பார்க்குது, நீ ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட், அவன் 30 நாள் அவன் சிறையில் இருக்கானா, ஓகே அவனுக்கு பெயில் கொடுத்துறீங்களா, கொடுத்துருங்க அவன் எடுத்து என்ன பண்ணுவான், 30 நாள் கழிச்சு பரவாயில்ல ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் சகாக்கள் நம்ம கிடைச்சிருக்காங்க, நீங்கள வச்சு நம்ம இன்னும் கஞ்சாவை இன்னும் நிறைய விற்கலாம், நம்ம புதிய புது கஸ்டமர் பிடிக்கலாம் சொல்லிட்டு வரோம். இது நடந்த கண் கூட பார்க்கிறேன், நான் பல புதியில பார்க்கிறேன், கஞ்சா வேட்டை 2 சிக்கலாம், இன்னொரு 30 நாள் இன்னொரு லாயரை பிடிச்சிடும், நல்லா காசு பார்த்தா ஒரு லாயரை பிடிச்சிடும், கஞ்சா வேட்டை 3 பரவாயில்ல, ஜெயில் போறதுல நம்ம புதுசு இல்லை, நம்ம அடுத்தடுத்த இது வேலை பண்ணலாம். அப்போ நீங்க ஒட்டு வந்தீங்க, ஒரு சமயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, வரவேற்கிறீங்க, ஆனா அது கடுமையான நடவடிக்கையா இல்ல அப்படின்றதுதான் உங்களுடைய இல்லங்க. நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க ஒரு முறை நீங்க கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் சொல்றாங்க, ஒரு 5 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் பீரியட்ல போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட்டே போட முடியாத காரணத்தினால எல்லா கேசஸ் டிராப் பண்றாங்க. கோர்ட் ஒரு கேள்வி எழுப்புது, போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு வேலை செய்கிறா அல்லது பொறுக்கிகளுக்கு வேலை செய்யறா, ரவுடிகளுக்கு வேலை செய்யறான்னு கோர்ட் இந்த கேள்வி எழுப்புறாங்க. 5 வருஷமா எங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட முடியல, எங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு டிராப் பண்றீங்கன்னா, அதுக்கு பின்புறத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கஞ்சா வியாபாரிகள், இந்த மாதிரியான கொலைகூட கொள்ளையடிப்பவர்கள், இவர்கள் மேலாம் எங்களால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல, நான் டிராப் பண்றோம்னா அதுக்கான அர்த்தம் என்ன? நீங்க பாலியல் வழக்கில் நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா, தொடர்ச்சியாக பல பாலியல் வழக்கில் பேசுறோம், பாலியல் வழக்கில் எவ்வளவு பேருக்கு சார்ஜ் ஷீட் போடுறாங்க, எவ்வளவு கன்விக்ஷன் ரேட்னு பாத்தீங்கன்னா 3.9% கன்விக்ஷன் ரேட், கஞ்சாலே அதே மாதிரி எவ்வளவு கன்விக்ஷன் ரேட்னு பாருங்க,
நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க அசராக்காருக்கு மாதிரி ஒரு ஒரு ஆபீசர் தான் இன்னைக்கு வரைக்கும் நீ கைகாட்ட முடியும். அவர் கஞ்சா பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் சொத்த முடக்கம் பண்ணாரு, நிறைய பேர் மேலே தீவிரம் நடவடிக்கை தான். அசராக்காருக்கு தாண்டி அடுத்த பேர் சொல்லுங்க, நீங்க ரெண்டாவது பேர் சொல்லுங்க, நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் போலீஸ் போர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க போன மே மாசம் இது நடக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக திமுக ஆட்சியில் நடக்குதுன்னா இவ்வளவு நம்ம கடுமை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே சொல்ல கடுமை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்ப முதலமைச்சர் என்பவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீங்க அப்ப நான் கடுமையாக நடவடிக்கை எடுத்தேன் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வளவு ஊழல் பிடிச்சோம் அழிச்சோம் அதெல்லாம் ஓகே. மறுபடியும் நீங்க கல்வராயன் மலையிலையும் மற்ற பகுதிகளிலையும் தொடர்ச்சியாக இந்த கஞ்ச அவங்க சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்க மெத்தனால் உள்ள வருது, இது பாண்டிச்சேரியில இருந்து ப்ரோஹிபிஷன் போர்ஸ்ல இருக்கிற இந்த போலீஸ் அபிஷியல்ஸே உள்ள விடுறாங்க, வெளியே இருந்து போய் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அப்போ உங்களுடைய போலீஸ் போர்ஸ் என்ன பண்ணுது, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? நீங்க இவ்வளவு உயிர்களை போன பிறகு மறுபடியும் கடுமை காட்டுவேன் கடுமை காட்டுவேன் எப்படி நம்புறதுங்கிறத கேள்வி. அவர் ஒவ்வொரு முறையும் அது கட்சிக்காரங்களா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு பொது பிரச்சனையா இருக்கலாம், நான் சாட்டையை சொல்லிட்டுறேன்னு சொல்லி சொன்னாலே சிரிப்பு தான் வருது. இப்பெல்லாம் அவர் எதையோ செய்ய போறது கிடையாது, அவர் வேடிக்கை தான் பார்க்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பொதுமக்களுக்கு வருகிறது. இப்ப நேற்று விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்திருக்காரு, இது என்ன செய்தியை சொல்ல வர்றாரு? இது என்ன அரசியல் ரீதியான முதல் தொடக்கமா இது? இல்லைங்க, அதாவது இன்னும் சொல்ல போனா நாங்க தமிழக வெற்றி கழகம் எங்களோட அறிக்கையில் சொல்லியபடி நம்ம பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் மக்கள் சந்திப்புகளை நடத்தணும். அது ரொம்ப தெளிவா போட்டிருக்கோம். கட்சி பதிவு வரட்டும், நாடாளுமன்ற தேர்தல் முடியட்டும், அதற்கு பிறகு மக்கள் சந்திப்புகள் நடத்தும். மாநாடு கூட மாநாடுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தனியா பிளானிங் போயிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி வந்து இப்ப தொடர்ச்சியங்களை கேட்கப்பட்ட கேள்வி, நீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க பேசணும் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும்போதுதான் இதான் நாங்க சொன்னாங்க வந்து ப்ராப்பரா வரட்டும். இப்பக்கி எங்களுடைய முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷன் வந்து கட்டமைப்பு ரீதியான பணிகள்ல தான் இருக்கு. நாங்க எங்களோட கொள்கைகள் எந்த பாதையில பயணிக்க போறோம்னு மட்டும் தான் சொல்லிருக்கமே தவிர தீவிரமான கொள்கைகள் என்னன்னு சொல்லல, ஒவ்வொரு விஷயத்துக்கு நிலைப்படுகிற சொல்லல. எல்லாவற்றுக்குமே வந்து ப்ராப்பரா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாத்திற்குமான அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை தாண்டி நாங்கள் முதல் முதலாக தலைவர் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கிய பிறகு கொடுக்கப்பட்ட அறிக்கை என்பது பாண்டிச்சேரியில் மிக கொடூரமான ஒரு பாலியல் கொடுமை நடந்த போது ஒரு அறிக்கை கொடுத்தார். அதுதான் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லோரையும் உலுக்கியது, உலுக்கும் போது அவரும் நிச்சயமாக உலுக்கியது, அதனால நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு அவரை கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய விஷயமாக இது மாறியது. இவர் வந்து முதல்ல எல்லாரும் எதிர்பார்க்கும் பொழுது நாங்களே வந்து ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கலாம் ஒரு அறிக்கையில நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னோம். அவர் பார்க்கும்போது தொடர்ச்சியாக இந்த செய்திகளை பார்த்துட்டே இருக்காரு, வர 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 ஒவ்வொருத்தரோட அழுகுறல் அவர் கேட்டுட்டே இருக்கு. அது கேட்ட உடனே நம்ம நிச்சயமாக இது கண்டிச்சு அறிக்கை விடணும் அப்படிங்கிறது முதல் தரப்பாக இருந்தது. அடுத்ததாக இந்த மக்களோட நம்ம தோளோட தோல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது வந்து இப்ப இன்னும் சொல்லப்போனா தமிழக வெற்றி கழகமாக இல்லாட்டி கூட இந்த நேரத்தில் ஒரு நடிகராகவோ இல்ல சக மனிதராகவோ அவர் போய் நின்றுப்பார். எப்படி வந்து தூத்துக்குடியில வந்து ஸ்டோலின் வீட்டுக்கு போனாரோ, நாங்க அனிதா வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரியான ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இது அரசியல் செய்யணும். இதுல நேற்றே கூட நான் நிறைய பேர் சொன்னீங்க வந்து இதுல யார் ரொம்ப சிறப்பா அரசியல் செய்யறாங்க, யார் வந்து சிறப்பா வந்து அறிக்கை எழுதிருக்காங்க, அது இல்ல பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக இது வந்து நம்ம எல்லாத்தையும் உலுக்கி கூட இருக்கு. ஒண்ணுல காலையில ஒரு காட்சி பார்க்கிறேன், அந்த ட்ரோன் ஷாட்ல காமிக்கிறாங்க 21 பேரோட சடலங்கள் ஒட்டுமொத்தமாக எரிக்கப்படுகிறது. இதே மாதிரியான காட்சியில எப்ப பார்த்தோம் கேட்டீங்கன்னா கொரோனா காலத்துல வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி எல்லாரும் பாடியை சுமந்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எரியூட்ட மையங்கள் கூட அவ்வளவு புள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கொடுமையான காட்சிகள் பார்த்தோம். தமிழ்நாட்டுல கொரோனா காலத்துல கூட அந்த மாதிரி காட்சிகள் நம்ம பார்க்கல. அதை விட மோசமா கர்ணாபுரத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களையும் அழுகுறல் கேட்டுட்டே இருக்கு. நீ காலையில் ஒருத்தர் பேசுறாரு, அவன் அப்பா வந்து எப்ப வருவார் எப்ப வருவார்னு ஒருத்தையும் கேட்டுட்டே இருக்கான், என்னால பதில் சொல்ல முடியலன்னு அவர் அழுகிறார். தொடர்ச்சியா இன்னொரு பையன் வந்து ஆயா செத்து கிடக்குற ஆயாவை எழுப்பி ஆயா ஆயா ஆயான்னு எழுப்பிட்டே இருக்கான். குழந்தைகளுக்கு இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல அப்பாவை இறந்து போயிட்டு அம்மா இறந்து போயிட்டு மூன்று குழந்தைகள் அனாதையர் நிக்கிறது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பார்க்கும் பொழுது யாரையா இருந்தாலும் நிச்சயமாக உழுக்கும். அந்த மனிதாபிமான அடிப்படையில் நாம் அவரோட நிற்க வேண்டும். இது தமிழக வெற்றி கழகமா போய் நின்றோமா, நடிகராக நின்றோமா என்பதை தாண்டி ஒரு மனிதராக அந்த மக்களோடு நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். இன்னொரு விமர்சனங்கள் நேரடியா வைக்கப்படுது. இப்ப இது வந்து ஒரு போராட்ட களம் இல்ல, நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி போய் ஒவ்வொரு வந்து போறீங்க, அங்க இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறீங்க. விஜய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தவிர்த்து கூட போய் மக்களை சந்திச்சிருக்கலாம் இல்ல, இதுக்கு இவ்வளவு ஒரு பரபரப்பான நிலைமையில போகணும் அப்படின்றது ஒரு மீடியா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது இல்ல. இல்லங்க, நீங்க இதுக்கு முன்னாடி அவர் தூத்துக்குடிக்கு போகும்போது மீடியா யாருக்குமே தெரியாது, இன்னும் சொல்ல போனா போட்டோஸ் அப்பதான் வந்துச்சு, அப்புறம் தான் வந்துச்சு. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துகிட்ட போதும் போட்டோஸ் அப்புறம் தான் வந்துச்சு. அனிதா அவர்கள் வீட்டுக்கு போகும்போதும் எல்லா வாட்டியுமே அவர் நடிகராக அவர் புகழ்பெற்ற உச்சபட்ச நடிகராக தான் இருந்தார். அந்த மீடியா அட்டென்ஷன் அந்த சீக்கிங் தான் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க, நம்ம அரசியலுக்கு இதெல்லாம் தேவைப்படும் நினைச்சிருக்கலாம், அதெல்லாம் நினைக்கல. நேற்று தமிழக வெற்றி இன்னும் சொல்ல போனா நேற்று போகின்ற வரைக்கும் கள்ளக்குறிச்சி ரீச் ஆகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல இப்ப சில பேர் போனதான் எப்படி போடுறது செய்திகளை நீங்க பார்க்கலாம். சென்னையில இருந்து தலைவர் புறப்பட்டு விட்டார், சென்னை கிராஸ் பண்ணிட்டார், செங்கல்பட்டை கிராஸ் பண்ணிட்டார், இங்க வந்துட்டு இருக்காரு, அங்கே இருக்காரு, அந்த அப்டேட்ஸ் எதுவுமே வரல. எங்களுக்கே கூட கடைசி நம்மளுக்கு தான் சொல்லப்படுது, ஆமா தலைவர் போறாரு அங்கே போய் பார்க்கணுங்கிறத ஒரு விஷயத்துக்காக போறாரு, ஒரு மனிதாபிமான அடிப்படைக்கு போறாரு. ரொம்ப லேட்டா தான் எங்களுக்கே சொன்னாங்க.
ஏன்னா இது வந்து யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நம்ம கட்சிக்காரர்களுக்கோ இல்ல சக தோழர்களுக்கோ தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாம அங்க போய் நிற்கணும், நாம போய் அவங்களே பார்க்கணும். சொல்லப்போனா எல்லாரோடையும் நம்ம எல்லா மருத்துவமனைக்கும் போகணும் அப்படிதான் பிளான் பண்ணார். என்று போகும்போதே நீங்க பார்க்கலாம், அவர் இறங்கியதுல இருந்து அந்த மருத்துவமனை வளாகத்துக்கு நுழைவதற்குள் எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய தள்ளுமுள்ளு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனார். ஏற்கனவே காவல்துறைக்கு அங்க இருக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணணும், பாதிக்கப்பட்ட மக்களோட அந்த ஒரு எமோஷனல்ஸ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹெக்டிக்கான நிலைமையில விஜய் அவர்களோட வருகை அப்படின்றது உங்களுக்கு கூடுதல் சுமையால மாறும். இல்ல அதாங்க, இது ஒண்ணு எங்களுடைய, நீங்க பாத்திருக்கலாம் அவரை சுற்றி எங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அணியும் ஒன்று இருந்தது அந்த இடத்துல இருந்தது. அவங்க முழுக்க முழுக்க காவல்துறைக்கு அந்த பிரஷரை கொடுக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகத்தான் இருந்தோம். அதை தாண்டி ஒவ்வொரு முறையும் நீங்க அவர் ஓட்டு போட போகும்போது கூட பெரிய தள்ளுமுடி நடந்துச்சு, பெரிய கூட்டம் வந்ததுங்கிற பார்த்தோம். தவிர்க்க இன்னும் சொல்ல போனா விஜயகாந்தோட இறப்பு நிகழ்வு நம்ம பார்த்தோம். அவர் போய் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராரு, அங்க இருக்கிற ஒருத்தர் கண்ணத்தை பிச்சு திங்கிறாரு, அவர் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல, அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த மாதிரி சில டைம் வந்து மக்கள் அப்படி மாறுறாங்க அப்படிங்கறத தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அது மக்கள் மாறணும் அப்படிங்கிற பார்க்கணும். நீங்க அதை தாண்டி இந்த நேரத்துல வந்து அவர் போயிருக்க கூடாத, நீங்க இது அரசியல் களத்துல எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் போகல அப்படின்னா ஏன் போகலன்னு கேள்வி எழுப்புறோம். அவர் ஒரு விஷயம் பேசலன்னா ஏன் இது கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுறோம். இப்ப நேட்டுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இதை மட்டும் தான் நீங்க பேசுவீங்களா, நீங்க நீட்டு குறித்து பேச மாட்டீங்களா, அப்ப நீட்டு குறித்து நாங்க பேச அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்க எல்லாவற்றையுமே ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பதும், நீங்க நேத்து வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் அப்படின்றப்ப ஒவ்வொருக்கும் மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, விஜய் என்ன சொல்றாரு, உங்க கட்சி நிர்வாகிகளே எதிர்பார்ப்பாங்கல்ல, தலைவரோட என்ன, சிஏலோட ஸ்டாண்ட் என்ன, நீட் வந்து இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது, இதுல அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்ப அந்த கேள்விகள் எல்லாரும் நியாயமானது தானே? நியாயமானதான் சொல்றேன் இல்லையா. நாங்க நீங்க எல்லாருமே என்ன என்ன நினைக்கிறோம்னா, 2026 தேர்தலுக்கு நம்ம தயாராகின்ற காரணத்தினால 2026 நம்ம எல்லா விஷயத்தையும் பேச போறோம் இல்லையா, அதான் நாங்க சொல்கிறோம். எங்களோட இந்த கட்சி பதிவு இந்த மாத இறுதிக்குள் நடந்து முடிந்த பிறகு, இந்த விக்கிரவாணி இடைத்தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய மாநாடு நடக்கப் போகின்றது, முதல் பெரிய மக்கள் சந்திப்பு நடக்கப் போகின்றது. அதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும், நீங்க களத்துல போராட்ட களத்துல என்னென்ன செய்யணும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேச போகிறோம். அறிக்கைகள் எதாவது கொடுக்க போகிறோமோ நிச்சயமா கொடுக்க போகின்றோம். யாரால சந்திக்கணும், மக்களை எப்ப சந்திக்கணும், பிரஸ் எப்ப சந்திக்கணும், பட் எல்லா விஷயங்களும் நடக்க போகின்றோம். நேற்று கூட நீங்க அவர் பிரஸ் பார்த்து பேசியிருக்கலாம், ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த நேற்று சொல்லியாச்சு. அந்த காலையில வந்து ட்விட்டர் மூலியமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் நறுக்கு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு அங்க நின்று நீங்க வந்து மறுபடியும் ஆளுங்கட்சி குற்றம் சொல்றது, அதுதான் வந்து இன்னும் ஒரு ஒரு அரசியலுக்காக அவர் பண்றாருப்பான்னு சொல்லி இல்ல. நான் இந்த மக்களோட அவர் முதல்ல போட்டிருந்தது, நான் இரங்கல் தெரிவிக்கிறேன், அந்த மக்கள் வந்து பூரண சீரமா குணமடையணும்னு சொல்லி போட்டிருந்தார். அந்த ஒரு விஷயத்துலதான் நாங்க முதல்ல நிற்கிறோம், அதற்காக தான் நிற்கிறோம். அதற்கு அடுத்ததாக அரசின் அலட்சியம் இருக்கிறது, தொடர்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அப்பதான் நகரும். இப்போ அந்த மனிதாபிமான அடிப்படையில் மட்டும்தான் அது நிகழ்த்தப்பட்டது. ஆனால் இதற்கு பிறகு நீங்க ஒரு மாநாடு முடிந்த பிறகு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எடுத்து தீவிரமாக பேசுவோம் என்று கேட்டால், ஆம் தீவிரமாக பேசுவோம். நாங்கள் அரசியல் செய்வோம், நாங்கள் கட அரசியல் செய்வோம், மக்களுக்கான அரசியல் செய்வோம், போராட்ட அரசியல் செய்வோம். அந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்ப இந்த மாதிரி எதிர்க்கவும் செய்வாங்க, ஆதரவும் செய்வாங்க, பிஜேபி பி டீம் ஒருத்தர் சொல்லுவாரு, திமுக பி டீம் சொல்லுவாரு, எல்லா விமர்சனங்களும் வரத்தான் செய்யும். நேத்துல இருந்தே இருந்து வெவ்வேறு மாதிரியான அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் எல்லாவற்றிலும் தயாராகத்தான் இருக்கிறோம், இந்த களம் அப்படிதான் இருக்கும். அனிதா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க, ஆக்டர் அனிதா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அங்க பார்த்த மக்கள் எல்லாமே வந்து போற குண்டடிப்பட்டு படுத்திருந்திருக்காங்களா, இதுக்கு ஏன் இப்ப இவ்வளவு ஒரு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இதை நீங்க இல்ல அனிதா அவர்கள் இப்ப நீ காட்டுற ஒரு கிளாரிட்டி கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து எங்க தலைவரை சொல்லி போடல அப்படிங்கிற ஒரு கிளியரான கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது நான் அந்த மக்களை தானே சொல்றேன் தவிர போய் பார்க்கின்ற தலைவர்களை பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனா எங்களோட தலைவர் வந்து இந்த அரசியல் குளத்துக்கு வருவதை நான் வரவேற்கிறேன், தமிழக வெற்றி கழகம் வர வேண்டியது வரவேற்கிறேன் சொல்லிதான் அவங்க கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அதை சொல்றேன், இது நேற்றுல இருந்து இவர் முதல் முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க வந்து எந்த கட்சியை ஆரம்பிக்க மாட்டேங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கட்சி துவக்கப்பட்டது, கட்சி ஆரம்பித்தாலும் இவர் வந்து விஷயமா எதுவும் பேச மாட்டாரு அப்படின்னா ஆர்டிசி எடுத்து ஸ்டாண்ட் எடுத்த உடனே நீங்க வந்து யாருக்கு ஆதரவா போறீங்க, அவருக்கு ஆதரவா போறீங்களா, இவருக்கு ஆதரவா போறீங்கன்னு திரிச்சாங்க. அதுக்கு பிறகு சில பேருக்கு வாழ்த்து சொல்லும் போது இது வாழ்த்து கட்சிக்கு வாழ்த்து தவிர தாண்டி நீங்க என்னங்க பேசுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நீங்க பாலியல் குற்றச்சாட்டு மற்ற விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதும் நேற்று இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிக்கணும், இவங்களுக்கு என்ன பண்றதே புரியல. எதிர்பார்க்காத ஒன்று இவர்கள் யாருமே எதிர்பார்க்கல, இன்னைக்கு தலைவர் போய் இந்த களத்துல நிற்பார் அப்படிங்கிறது. அப்ப அடுத்ததாக என்ன செய்யணும், அப்ப எதெல்லாம் பிரித்து பேசலாம் அப்படிங்கறத நீங்க, அதாவது இன்னைக்கு அதுதான் எனக்கு உண்மையிலே வருத்தமான விஷயம் கேட்டீங்கன்னா, இதுல யாரு வந்து ரொம்ப அழகா ட்விட்டர்ல போர் புரியுறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்த்திட்டே இருக்கும். ஒரு அடையாள அரசியலுக்கு நம்ம கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை இந்த பிரச்சனைகளின் தீவிரத்தன்மையை நம்ம உணர மறுத்துட்டே இருக்கும். இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க, நகர்வுகளும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பதற்றமாக்குது, அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில பயப்படுறாங்கன்றது நீங்க சொல்றது மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. உங்க மீதான தாக்குதல் எந்த கட்சியில இருந்து அதிகமா வருது?
எல்லா கட்சியும் வந்தாங்க வருது. இப்ப நேற்று குறிப்பாக வந்து திமுக வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு பெண்மணி வந்து அவரை போய் பார்த்தாங்க, அவரை கட்டி பிடிச்சு அழுதாங்க. நீங்க அதை கூட நீங்க அவங்க ஏதோ யாரோ ஒருத்தர் எங்க நிர்வாகி யாரோ ஒருத்தர் போய் நீங்க காலில் விட சொல்லி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி திருத்து நடக்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அது இன்னொரு பத்திரிகையில கிளாரிஃபை பண்ணுங்க, இல்ல அப்படிலாம் சொல்லல, தலைவர் வராது போய் பாருங்கன்னு அவர் சொல்றாரு, அவங்க போய் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இது எல்லா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கும். இது தீவிரமான தாக்குதல் நடக்கும், தனிப்பட்ட தாக்குதல் நடக்கும், இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். மிகுந்த அதிகமான பதட்டத்தில் உள்ளானவர்கள் திமுக அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற உறுப்பினர் சேர்க்கை அவர்கள் முதலில் பதட்டத்தில் அடைந்துவிட்டது. நீங்க உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்த மூன்றாவது நாட்கள் எல்லா செய்தி ஊடகங்களும் என்ன செய்திகள் போட்டாங்கன்னு 40 லட்சம் 45 லட்சம். கடைசியாக இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது எல்லோரும் எழுதிய செய்தி, எங்களுடைய 72 லட்சம் வாக்கள் யாருக்கு போக போகிறது செய்தியை எழுதினாங்க. இப்பொழுது நம்பர்ஸ் நாங்கள் அபிஷியலா டிக்ளேர் பண்ணல, நாங்க வந்து இவ்வளவு நம்பர்ஸ் அவ்வளவு நம்பர்ஸ் அது மாநாடு தான் டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் பண்ணாமலே இப்போ லட்சக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்களே, அப்ப இந்த கன்ஃபார்ம் உறுப்பினர்கள் யாராவது மற்ற கட்சிக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு, நம்மள்கிட்ட வந்து நீங்க ஓட்டர் ஐடி கார்டு இல்லாம நிச்சயமா யாருமே உறுப்பினர் ஆக முடியாது. மற்ற கட்சி மாதிரி ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு இவரோட பேர் பிரசாந்த் இவர் வந்து உறுப்பினர் ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க கண்டிப்பா ஓட்டர் ஐடி கார்டு இல்லாம ஆன்லைன் தவிர ஆஃப்லைன்ல எங்களை ப்ராசஸிங்கே கிடையாது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அது அவர்களை மிகப்பெரிய பதட்டத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஒரு ஊர்லயும் நடக்கின்ற கட்டமைப்பு நீங்க பார்க்கலாம். புதுச்சேரியாளர் வந்து தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களுக்கு போய் மாவட்ட கணக்கு ஒரு கணக்கு அலுவலகங்களை திறந்து வச்சுட்டே இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இதெல்லாமே நாங்க பிளான் பண்ணது, அபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் இல்ல அதெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ரெடி ஆயிடுவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நிமிடத்துல இருந்து நம்ம வேகமா ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறத சொல்லிட்டார். இன்னொரு தேர்தல் அரசியல் பத்தி நீங்க பெருசா கவலைப்படாதீங்க. 2026ல நம்ம யார் கூட போக போறோம் அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கான அரசியலை நம்ம வந்து ஒரு நீண்டகால தீர்வுகளை முன்வைக்கின்ற மாதிரி அரசியலை நம்ம பார்ப்போம். அதுதான் ரொம்ப முக்கியங்கிறதா எங்களுக்கு மறுபடி வலியுறுத்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது பல கட்சிகளையும் பதட்டத்திற்கு தான் உள்ளார். எல்லா கட்சிகளுமே மிகப்பெரிய பதட்டம் உண்டாகும். அதில் ரொம்ப பதட்டத்திற்கு உள்ளார் பார்ப்பது திமுக இருக்கிறார்கள். இறுதியா ஒரு கேள்வி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் அது மக்கள்கிட்ட அதிகமா பரவிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள சுருக்கிட முடியாது. அது வந்து ஒரு ஹேபிட்டா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து விளிம்பு நிலை மக்கள். அவங்க எல்லாமே அன்றாடம் கூலித்தொழில் செய்யறாங்கன்றப்ப ஒரு 140 ரூபா கொடுத்து ஒரு கோட்டர் வாங்க முடியல அப்படின்றப்ப அவங்களுக்கு மலிவா கிடைக்குது அப்படின்னு அந்த கள்ளச்சாராயம் வாங்குறாங்க. பட் அதை கண்டிப்பா தடுக்கணும், அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படின்றப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சியிலும் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்த மக்கள்கிட்ட வந்து மது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? இமீடியட்டா செய்ய வேண்டியது நாங்க சொல்லிருக்கிறது வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நில்லுங்க, முதல்ல அவர்களுக்கு ஆறுதலாக முதல்ல நில்லுங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம தொடர்ச்சியா கல்விக்கான உதவிகளை தொடர்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சில பேர் இருக்கிற பார்க்கிறோம், மாணவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அது எல்லாவற்றிலுக்குமே நம்ம நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்யுங்க அப்படிங்கறத முதல் விஷயமா இருக்கிறது. நீங்க இந்த ஒட்டுமொத்தமாக இந்த விழிப்புணர்வு பணி இல்ல சில பேர் வந்து கேட்கும் போது நீங்க எல்லோருக்குமே தெரிகிறது, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இங்க இதை சொல்றேன் இல்லையா, அந்த ஊர்ல இருக்க ஒரு பெண்மணி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்க, அந்த போலீஸ்காரங்க வந்து என்ன கேட்கறாங்க, யாரை கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற கேட்டு, அந்த இடத்துக்கு நடந்துருச்சு. பிரச்சனை என்னன்னா, காவல்துறையினர் முழுக்க தங்களோட கடமையை மறந்து கிட்டத்தட்ட அவர்களே கலாச்சார வியாபாரிகளாக இங்க மாறி நிக்கிறாங்கிறது பெரிய பெரிய கொடுமையான உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை நேரடியாக எதிர்த்து கேள்வி கேட்பது என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த விழிப்புணர்வு பணிகளும் நிச்சயமாக நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி நம்மள்ட்ட இருக்கிற இன்னொரு சிக்கல், நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றோம், நீ கள்ளச்சாராயத்தை குடிக்காத, நீ வந்து டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி குடி, அதுதான் நம்ம மறுபடியும் வலியுறுத்திட்டே இருக்கும். இந்த டாஸ்மாக்னால எத்தனை மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு போன்ற விஷயங்களும் சேர்த்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல இது ரெண்டுமே வேணாமா, வா நம்ம நம்ம ஊர்ல நிறைய போதை இருக்கு, கஞ்சா இருக்கு, மெத்து இருக்கு, என் கட்சிக்காரனே அதெல்லாம் சொல்றேன், அது கட்சிக்காரனே அது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் வான் சொல்லி தான் ஒரு கட்சி அழைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எல்லா விதத்து எல்லா பக்கத்திலிருந்து இந்த தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக ரெண்டு விஷயம், ஒண்ணு இந்த போலீஸ் போர்ஸ் எவ்வளவு எஃபெக்டிவா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது இருக்கு, இன்டெலிஜென்ஸ் போர்ஸ் எவ்வளவு எஃபெக்டிவா வேலை செய்யறாங்கிறது, ரெண்டுமே கம்ப்ளீட்டா நீ ஃபெயிலியர் நிக்குது. நீங்க அதனாலதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் பேசும்பொழுது நீங்க ரிசைன் பண்ணணும் ஏன் சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன்னா, இந்த உள்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரிகிறதா? எல்லாம் இன்னைக்கு பல பல பத்திரிகைகள் என்ன கேட்கறாங்க, உங்க ரெண்டு எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா? உங்களோட கழகத்துல இருக்கிற ஒன்றியம் மற்ற கிளை அவர்களுக்கெல்லாம் இது விஷயம் தெரியாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இது யாருக்கெல்லாம் இந்த லஞ்சம் போகுது, போலீஸோட நிக்குதா, இல்ல உங்களுடைய அதிகாரம் மட்டும் வரைக்கும் இது பாயுதா போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்னா, இதெல்லாம் முதலமைச்சர் இதெல்லாம் உணர்கிறாரா? ஏன்னா போன வாட்டி அவர் என்ன பல நேரங்களில் கொடுக்குற ரிப்போர்ட்டை பார்த்துட்டு போயிருக்காரா, இல்ல உண்மையிலேயே அங்கே கள ஆய்வு நடத்துறாரா, இல்ல இன்டெலிஜென்ஸ் போகணும்ல, இப்ப தேர்தல் வந்தா தேர்தல் நமக்கு எவ்வளவு பேர் வாக்களிச்சிருப்பாங்கன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு நீங்க டேட்டா எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி அங்க எத்தனை பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா கேட்டீங்கன்னா ரொம்ப எளிதான விஷயம் தான். ஆனால் அதற்கு உண்டான அக்கறையை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சரும் காட்டுகிறார்கள் என்றால் இதுவரைக்கும் காட்டல.
முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது பாஜகவோட குரலா இருக்கு, அதிமுகவோட குரலா இருக்கு, தமிழக வெற்றி கழகமும் அதான் வலியுறுத்துதா? அது வலியுறுத்தலைங்க. நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய இந்த குரலில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். நீங்க உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தான் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம இருக்கிறார். அவர் கடமை ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தொடர்ச்சியாக ஒரு துறை மிக மோசமாக திமுக பதவியேற்றதிலிருந்து இருக்குன்னா அது சட்டம் ஒழுங்குதான் சொல்லி சொல்லுவேன். தினம் தினம் எவ்வளவோ கொலைகள் நடக்குது, ஆனா சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு? சட்டசபையில பேசும் பொழுது காவல்துறை என்பது குற்றங்களை தடுக்கும் துறையாக மட்டும் இருந்தால் போதாது, குற்றமே நடக்காத துறையாக மாற வேண்டும் சொல்லி இதே முதலமைச்சர் பேசுகிறார். நீ குற்றத்தை தடுக்கிறதே இல்லைன்னு சொல்ல குற்றத்துக்கு துணை போறவங்களே உங்க காவல்துறையா இருக்கிறாங்க. இந்த குற்றத்தை செய்கிறவர்கள் உங்கள் கட்சிக்காரர்களா இருக்கிறார்கள், போதைப் பொருள் விற்பவர்கள் கட்சிக்காரர்களா இருப்பார்கள். ஆனா நீங்க பேசுறது கம்ப்ளீட்டா முரணான ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. அதுல சொல்றோம், ரியாலிட்டிக்கு வாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் கலெக்டர்ஸ் மாநாடு போடுறீங்க, எஸ்பிக்கள் மாநாடு போடுறீங்க, அப்ப உண்மையிலே என்ன நடக்குதுங்கிற உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சிங்கள். ஏசி ரூம்ல உட்காந்து யாராவது ஒருத்தர் ரிப்போர்ட் கொண்டு வந்தா அது மட்டும் படிச்சா போதும், இல்ல எம்எல்ஏ சொல்ற அதை சரியாக இருக்கும், என்னோட அமைச்சர் சொல்றது சரியாக இருக்கும் சொல்லி சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் உணர்ந்து என்ன நடக்குது களத்தில், உண்மையில என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்கள் கண்காணியுங்கள். உண்மையிலே ஒவ்வொரு முறையும் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்பது வெறும் வார்த்தையாக இருப்பதால் எந்த புண்ணியமும் இல்லை. அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க நான் சொல்றேன். இப்ப கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்றதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? விஜய் அவர்கள் சந்திச்ச நேற்று போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சதுக்கு பின்னாடி எனக்குரிய அரசியல் இப்படின்றது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்த மிக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ.